அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங்கே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஃப் கோஃப்தா கறி. நான் வந்து இன்றைக்கி இதை பீஃபில் செஞ்சுருக்கேன். பீஃப் சாப்பிடாதவங்க இதே மெத்தடில் நீங்கள் மட்டன்லேயோ இல்லை சிக்கன்லேயோ செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பீஃப் கொத்துக்கறி 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1, 1 கைப்பிடி மல்லி இலை, தயிர் 1 கப், ஆனியன் 2, முட்டை 1, பட்டை 2 பீஸ், கிராம்பு 5 to 6, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 10, பேலீஃப் 2 பீஸ், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பீஃப் கொத்துக்கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து இப்போ வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். பீஃப் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 2 வெங்காயத்தில் இப்போ 1 வெங்காயத்தை மட்டும் நான் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளை 1/2 அளவு இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பாதி அளவு கரம் மசாலா தூள், பாதி அளவு மல்லித்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலையையும் உள்ளே சேர்த்துட்டு 1 முட்டையையும் உடச்சி இதில் ஊற்றி நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். நம்ம பிளெண்ட் பண்ணதை கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு அதை நல்லா வந்து மீட் பால்ஸ் மாதிரி நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த மீட் பால்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம செஞ்சு வச்சுருந்த மீட் பால்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதோட கிரேவி செய்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அதே பிளெண்டரில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பில் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க. ஆனியனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி பவுடரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க.
இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த மீதி மசாலா தூள் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் தயிரையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப் தயிர் ஊற்றினேன், அதே கப்பால் ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நமக்கு வந்து கிரேவி கொதிச்சு வரும்போது கரெக்டான அளவில் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது கிரேவி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீட் பால்ஸ் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். மீட் பால்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வந்து கரண்டியை வச்சு வேகமாக கிண்டக்கூடாது, ஏன்னா பால்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி ஓரளவுக்கு எல்லாமே வத்தி வந்துருச்சு, அந்த மீட் பால்ஸ்லேயும் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான பீஃப் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி இல்லை ஜீரா ரைஸ் இது கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.